காலைல அங்காட்டி எழுந்திரிச்சோன்னே இந்த காஃபியை குடிக்கலன்னா அன்னைக்கு ஃபுல் டேவும் நமக்கு வேஸ்டே தான். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம காஃபி செய்யலாம். இந்த மாதிரி காஃபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நாம் முதல் பாலை நல்லா சூடு பண்ணிடலாம். இது வந்து சுத்தமான பசும்பால். பசும்பாலை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சி காஃபி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப சுண்டை காய்ச்சினா பிடிக்காது, அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நீங்கள் பாலை காய்ச்சிருங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் முதல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேயே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்கணும். ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாலோ எதுவுமே ஃபர்ஸ்ட் ஊற்றாமல் இந்த மாதிரி வெறும் பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி இல்லை, நல்லா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், லேசாக இதாக இருக்குது. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த காஃபியோட கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீம் கலர், க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணால் கூட அந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம பால் ரெடியாக இருக்குது. நம்ம பாலை சுட சுட ஊற்றக்கூடாது, அதனால் நான் கொஞ்ச நேரம் எடுத்து ஊற்றி ஆற வச்சுருக்கேன். பால் ரொம்ப சுடு சுட ஊற்றுறோம்னா அப்படியே கசப்புத்தன்மையாக இருக்கும், அதனால் பாலை ஊற்றி ஒரு 1 மினிட் அப்படியே வச்சா போதும். 1 மினிட் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், சுகரும் காஃபி பவுடரும் நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்குது. பாலும் 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பாலை இப்போ எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம முதல் அந்த க்ரீமியாக இருக்கிறதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த காஃபியும் சுகரும் க்ரீமாக இருக்குல்ல, அதில் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாக்கா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதில் பாலை சேர்த்துக்குவோம். பாலை சேர்த்து நல்லா கலக்கிருங்க. நம்ம ஸ்பூனில் மட்டும் கலக்கினா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா ரெண்டு கப் வச்சு நல்லா கலக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி காஃபி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை யூஸ் பண்ணி ரொம்ப வாசமான சுவையான காஃபி ரெடி ஆயிடுச்சு. காலையில் இந்த மாதிரி ஒரு காஃபியை குடிச்சு பாருங்கள், அன்றைக்கி ஃபுல் டேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த காஃபியை ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.